அவர் தனி மனிதனா சினி இண்டஸ்ட்ரியில வந்திருந்தாலுமே கூட இந்த மாதிரி இடங்கள்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லை பார்த்துருக்கோம் அப்படின்னு நீங்க வியந்த விஷயங்கள்னு எதாவது அதான் ரொம்ப ஓப்பனான ஒருத்தர் அவர். இப்போ நம்ம பேசுகிறோம், இது இந்த வார்த்தைகள் வந்து என்ன விளைவை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்காமலே பேசுவார். தயாரிப்பாளர்கள் வந்து இவ்வளோ அமௌண்ட்டை அவர் நம்பி போடுறாங்க, இவர் வந்து ரேஸ் அப்படி இப்படின்னு போகிறாரு, ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு 6 மாதம் படுத்துட்டாருன்னா வட்டி கட்டுறது யார், இதெல்லாம் வந்து அவர் யோசிக்கணும், அவர் வந்து ரேஸுக்கு போகிறத நிறுத்தணும்னு தொழிலாளர்களுக்கும் படைப்பாளிகளுக்கும் ஒரு சண்டை வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் வந்து பட உலகமே முடங்கி போச்சு. அப்போ வந்து எல்லாருமே படைப்பாளிகள் பக்கத்தில் நின்னாங்க, இவர் மட்டும்தான் பெப்சி பக்கத்தில் போய் நின்னார். தொழிலாளர்கள் தோழனா நான் இருப்பேனே தவிர முதலாளிகளுக்கு துணை போக மாட்டேன். ஆனால் காலம் வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய படிப்புணையை கொடுத்ததுன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அஜித் வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய ரசிகர் கூட்டத்தை சேர்த்ததுக்கு பெரிய காரணம் அவர் வந்து திமுக தலைவர் கலைஞர் முன்னாடி பேசின, ஏன்னா இப்போ முதல் நாள் பேசிட்டாரு, ரஜினி எந்திரிச்சு அந்த கூட்டத்தில் கை தட்டிட்டாரு, ஆனால் அதே ரஜினி தான் மறுநாள் வந்து அஜித்தை கூப்பிட்டு போய் கலைஞர்கிட்ட உட்கார வச்சு ரசிகர்களையும் அவர் வந்து வெறுக்கிறாரோ அப்படின்ற சந்தேகங்களும் இருக்குது. வெறுக்கிறாருன்னு சொல்ல முடியாது, அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸை வந்து அவருடைய போட்டியாளர் விஜய் அவருடைய சம்பந்தப்பட்ட ஒரு ஃபஸ்ட் லுக்கோ அல்லது ஒரு டீசரோ வந்துச்சுன்னா அன்றைக்கே அஜித் சம்மந்தப்பட்ட இன்னொரு விஷயம் வருது. அப்போ என்ன காரணம், நீ என்னுடைய போட்டியாளன் ஒன்று நான் விட மாட்டேன் அப்படிங்கிறது தானே. அப்படி இருக்கும்போது இறுதி வரைக்கும் நீங்கள் அவரோட போராடி நீ நானான்னு பார்க்கலான்னு சொல்லணும்னா ரசிகர்கள் பக்கத்தில் அவர் இருக்கணும். இன்னொரு சம்பவத்தை கூட சொல்லலாம், ரொம்ப வேடிக்கையாக இருக்கும், ஆனால் இது கொஞ்சம் பிசுபிசு டைப்பானதுன்னு வச்சு. வேறொரு பெரிய நடிகர், அன்னைக்கு டாப்பில் இருந்த ஒரு பெரிய நடிகர் வந்து இவர் காதலிக்கிற அதே பொண்ணே அவரும் காதலிக்கிறார். இப்போது அந்த ஹீரோவுடைய ஷூட்டிங் வந்து முட்டுக்காட்டில் நடக்குது. இப்போ இவர் என்ன பண்ணணும், ஒன்று அவர்கிட்டருந்து பிரிச்சுட்டு வரணும் அவ்வளோதானே, இவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஹீரோயினை தன்னுடைய காரில் உட்கார வச்சுக்கிட்டு நேராக முட்டுக்காடு போகிறாரு. அப்போ கூட வந்து உங்களுக்கு எதுக்கு ஒரு சைடில் நீங்கள் வந்து மேலே வந்துட்டீங்க, எதுக்கு தேவையில்லாமல் காரெல்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டப்போ அவர் அந்த கார் ஓட்டுறதில் இருந்த அதில் இருக்கிற அந்த காதலை வந்து அவர் விவரித்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் கூட விவேக் சார் அவர் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்ததை சொன்னாங்க. ஆனால் அஜித் இன்னமும் வந்து அங்கெல்லாம் போயிட்டு கேட்கல அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வெளியே வந்துட்டுருக்கு. அது எவ்வளோ உண்மை, ஏன் அந்த மாதிரியான நிகழ்வுக்கும் அவர் தவிர்க்கிறார். ஒரு துக்க வீட்டுக்கு வரும்போது நிம்மதியாக வந்து அவங்கள பார்த்துட்டு அந்த இரங்கலை தெரிவிச்சுட்டு போகிற அளவுக்கு அவரை விட மாட்டேங்கிறாங்க ரசிகர்கள். ஆதன் சினிமாநேயர்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. இன்றைக்கி இந்த ஒரு ஷோ வந்து மிக ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். தலை அஜித் அவர்களை பற்றின அறியாத விஷயங்களை தெரியாத விஷயங்களை நம்மளுக்காக நிறைய விஷயங்கள் சேகரித்து கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இவரை பற்றின ஒரு இன்டர்வியூ கொடுக்கணும் அப்படின்னா, இந்த அப்டேட் அப்படின்ற வார்த்தை வலைபேச்சு அப்படின்னு ஈக்குவல் டு வலைபேச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ இந்த அப்டேட்டுக்கு உரியவர் தான் நம்ம கூட இருக்காங்க, இவங்க மூவேந்தர். இன்றைக்கி இவரை மட்டும் தனியாக கூட்டிகிட்டு வந்திருக்குன்னு யாரும் வருத்தப்படாதீங்க. இருந்தாலும் மூணு பேரும் சேர்ந்து சொல்கிற விஷயங்களை இவர் ஒருத்தர் இன்றைக்கி நம்மளுக்காக நிறைய விஷயங்கள் கொடுக்க வந்திருக்காங்க. சார் வெல்கம் டு மை ஷோ. வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். உங்கள் நேமே வந்து ஒரு ஸ்பெஷலாக இருக்கும் சார், அந்தனன் சார் அப்படின்னு வந்தாலே நிறைய இடங்களில் வந்து உங்களை வந்து அஜித் ஃபேன்லாம் கூட உங்கள் மேலே முத்திரை பதிச்சிருக்காங்க சார். ஏன்னா நிறைய இடங்களில் வந்து நீங்கள் அஜித் சார் பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் சார். இல்லை, அவரை பற்றிய விஷயங்களை நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம், நெகட்டிவாகவும் பேசுகிறோம் பாசிட்டிவாகவும் பேசுகிறோம். பல வருஷங்களுக்கு முன்னாடியிலேருந்து நம்ம அவரை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அஜித் பற்றிய சில ஸ்பெஷலான தகவல்கள்லாம் நாங்கள் சொல்கிறோம், அதனால் ஒருவேளை எப்படி இருக்கலாமே தவிர நம்ம யாருக்கும் ரசிகர்கள் இல்லை, அதை வந்து தெளிவாக சொல்லுகிறேன். சார் நிறையா விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் உங்களை வந்து நிறைய இடங்களில் நீங்கள் தலை அஜித் அவர்களை பற்றின விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டதுனால உங்கள் மேலே நிறைய நீங்கள் அஜித் ஃபேனும் அப்படின்றதுல கூட நிறைய முத்திரை இருக்குது. அது எவ்வளோ உண்மை அப்படின்றதும் நான் வந்து இந்த இடத்துல ப்ரூவ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள்? இல்லை, நிச்சயமாக நம்ம யாருக்கும் ஃபேன் கிடையாது. தொடர்ந்து அஜித்தை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவர் வந்து முன்னெல்லாம் பத்திரிகையாளர்களை வந்து ரெகுலராக மீட் பண்ணுவார், நிறைய பத்திரிகைகளுக்கு பேட்டியெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தார். ஒரு கட்டத்தில் அவர் ஸ்டாப் பண்ண பிறகு அவரை வந்து யாராலையுமே ரீச் பண்ண முடியல. சிங்கிள் ஆண்டனன்னா சுரேஷ் சந்திராது தான்,
யாராக இருந்தாலும் அவர் மூலமாக தான் அவரை வந்து காண்டாக்ட் பண்ண முடியும் அப்படி ஒரு சர்க்கிளுக்குள்ளே அவர் போயிட்டார். அதற்கு முந்தைய அஜித் அதை வந்து நம்ம நிறைய பேசலாம். அதற்கப்புறம் நம்ம அஜித்தை பற்றி பேசுகிறது எல்லாமே இந்த குமுதம் ஆனந்த விடங்கள்லாம் வந்து இந்த கதைகளில் வரும் சம்பவங்கள் பெயர்கள் யாவும் கற்பனையே அப்படின்லாம் போடுவாங்க. கிட்டத்தட்ட அப்படிப்பட்ட ஒரு விஷயந்தான் அதுக்கப்புறம் உள்ள அஜித்தை பற்றி பேசுகிறதெல்லாம். ஆனால் எல்லாரையும் சந்திக்கும் போது இருந்த அஜித்தை பற்றி நிறையா நமக்கு விஷயங்கள் தெரியும். அதனால் நம்ம அதை பற்றி கூட பேசுவோம். பட்டு நிச்சயமாக நான் வந்து அஜித் ரசிகன் இல்லை, அதை தெளிவுபடுத்துகிறேன். அதான் சார், நான் இன்னொரு வாட்டி ரிவைனில் சொல்கிறேன், என்னென்னா நியூட்ரல் அண்ட் அப்டேட் இந்த ரெண்டுக்கும் சொந்தக்காரங்க வலைப்பேச்சு அப்படின்றது தெரியும். பத்திரிகையாளர்கள் வந்து யாருக்குமே ரசிகர்களாக இருக்கக்கூடாது, நடுநிலையாக இருக்கணும். இதையும் சொல்லணும் அதையும் சொல்லணும், அவ்வளோதான். அதை தான் நாங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஓகே சார். தல அஜித் அவர்களை பற்றி, அஜித்தாக இருக்கப்போ உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுதா, தல அஜித்தாக இருக்கப்போ உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுங்க? இல்லை, அஜித்துங்கிற காலத்துலேருந்தே நமக்கு தெரியும். தெரியும், அவர் வந்து அவருடைய முதல் படம் உங்களுக்கு தெரியும், ஒரு தெலுங்கு படம். அந்த படம் ஷூட்டிங் நடக்கும்போதே வந்து அந்த படத்தினுடைய டைரக்டர் இறந்துட்டார். அதாவது ஒரு ஆற்றுல வந்து கேமரா செட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த ஆற்றுலேயே அவர் கவிழ்ந்து விழுந்து இறந்துட்டார். அப்போவே அஜித் வந்து ராசி இல்லாத நடிகர் அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி அளவுக்கெல்லாம் அஜித் வந்து அன்றைக்கி ஒன்றும் கிடையாது, ஏன்னா அது அறிமுக படம் இல்லையா. அதுக்கப்புறம் அந்த இறந்து போன இயக்குனருடைய அப்பாவே தான் அந்த படத்தை முடித்தார் அப்படிங்கிறது பழைய செய்தி. அது வந்து ஒரு தெலுங்கு படம். அதுக்கப்புறம் வந்து அமராவதிங்கிற படத்தில் தான் அவர் அறிமுகமாகிறார். சோழா பொன்னுரங்கம்னு ஒரு தயாரிப்பாளர் இன்றைக்கும் இருக்கார். அஜித்தை வந்து அவரும் சந்திக்க முடியாத ஒரு தொலைவில் இருக்கார். பொதுவாக வந்து இப்போ ஒரு ஒரு தயாரிப்பாளர் ஒரு நடிகரை அறிமுகப்படுத்துகிறாரு, அவர் வந்து உச்சத்துக்கு வந்துட்டாருன்னா எந்த நேரத்துலையும் உரிமையோடு போய் அவர்கிட்ட நிற்கிறதுக்கான எல்லா ரைட்ஸுமே அவங்களுக்கு இருக்குது. ஆனால் இங்கே துரதிருஷ்டவசமாக அஜித்தை பொறுத்தளவுக்கு அது இல்லாமல் போயிடுச்சு. இப்போ சோழா பொன்னுரங்கம்லாம் வந்து படம் எடுக்க முடியாமல் சிரமப்பட்டுட்டு தான் இருக்கார். அவர் நினச்சிருந்தா நிச்சயமாக அவருக்கு ஒரு படம் கொடுத்து இன்றைக்கி அவரை வந்து மறுபடியும் மேலே தூக்கியிருக்கலாம். அது வேறு கதை, அதுக்கு வந்துடுவோம். அஜித் அப்படின்னா அவருடைய முதல் வெற்றி படம் வந்து ஆசை, வசந்த் இயக்கின படம். அதுக்கப்புறம் தான் வந்து அஜித் அஜித் அஜித்னு எல்லாருமே பேச ஆரம்பித்தாங்க. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தீனா வந்து அவருடைய முதல் ஆக்ஷன் ஹீரோ படம். அதுக்கப்புறம் தான் அவர் தலைன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. முருகதாஸ் வந்து அப்படி ஒரு பெரிய பேரை வந்து அவருக்கு கொடுத்தாரு. அதற்கப்புறம் வந்து காதல் கோட்டை ஹிட்டாச்சு, காதல் மன்னன், அமர்க்களம், இந்த மாதிரி தொடர்ந்து படங்கள் ஹிட்டாச்சு. அப்படியே வந்து ஒரு கட்டத்தில் இன்னைக்கு கடவுள் ஆகிட்டார் அவர். கண்டிப்பாக சார். ஆரம்பத்தில் இருந்த அஜித் அவர்களிடம் நீங்கள் பார்த்து வியந்த விஷயங்கள்னு எதாவது இருக்கும்ல சார்? அவர் தனி மனிதனாக சினி இண்டஸ்ட்ரியில் வந்திருந்தாலுமே கூட இந்த மாதிரி இடங்கள்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லை பார்த்துருக்கோம் அப்படின்னு நீங்கள் வியந்த விஷயங்கள்னு எதாவது இருக்குங்களா? அதான் ரொம்ப ஓப்பனான ஒருத்தர் அவர். இப்போ நம்ம பேசுகிறோம், இது இந்த வார்த்தைகள் வந்து என்ன விளைவை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்காமலே பேசுவார். இப்போ நம்ம முன்னாடி உட்காந்துருக்கிறது ஒரு நிருபர், அவர்கிட்ட நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ மாதிரிலாம் அப்போ வீடியோலாம் கிடையாது, எல்லாமே குறிப்பிடுக்கிறது தான். அதை போய் நம்ம எழுதுவோம். நினச்சிருந்தா நம்ம ஆஃபீஸு போன பிறகு கூட ஃபோன் பண்ணி சார் அந்த விஷயத்தை கொஞ்சம் விட்டுருங்கன்னு சொல்லலாம், ஆனால் சொல்ல மாட்டார். கான்ஃபிடண்ட்டாக பேசுவார். நீங்கள் ஒரு பேட்டி ஒன்று வந்துச்சு, பெரிய சர்ச்சையாச்சு. அது என்னென்னா கேஆர்னு ஒரு தயாரிப்பாளர், மிகப்பெரிய தயாரிப்பாளர், தயாரிப்பாளர் சங்கத்தில் பொறுப்பில் இருந்தார், ஃபிலிம் சேம்பர்லலாம் பொறுப்பில் இருந்தார், மிகப்பெரிய தயாரிப்பாளர், இயக்குனரும் கூட. அவர் இன்றைக்கி அவர் வந்து படங்கள்லாம் இயக்குனர் ஒதுங்கியிருக்காரு. அவர் வந்து அஜித் இந்த ரேஸுக்கு போன டைமில் என்ன பண்ணார், தயாரிப்பாளர்கள் வந்து இவ்வளோ அமௌண்ட்டை அவரை நம்பி போடுறாங்க, இவர் வந்து ரேஸ் அப்படி இப்படின்னு போகிறாரு, ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு 6 மாதம் படுத்துட்டாருன்னா வட்டி கட்டுறது யார், இதெல்லாம் வந்து அவர் யோசிக்கணும், அவர் வந்து ரேஸுக்கு போகிறத நிறுத்தணும்னு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாரு. இது சம்மந்தமாக அஜித்துக்கிட்ட கேட்குறோம். அப்போ அவர் அஜித் என்ன சொல்கிறாருன்னா, கண்ட நாயும் அட்வைஸ் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறாரு. அதே மாதிரியே அது வந்து அந்த வார்த்தை பிரயோகத்தோட அந்த பேட்டி வந்துச்சு. ஸோ அஜித் வந்து அப்படி தான் பேசுவார். இது ஆனால் அதுக்காக வந்து அவர் வருத்தம் தெரிவிக்கவே இல்லை. நிறைய பேர் வந்து அப்போது அவர் வந்து அஜித் அந்த வார்த்தையை வந்து திரும்ப பெறணும், அவர் வந்து வருத்தம் தெரிவிக்கணும்லாம் சொன்னாங்க. கடைசி வரைக்கும் முடியாதுன்னு தெளிவாக இருந்தார் அவர். அப்படி ஒருத்தர். அதே மாதிரி வந்து பெப்சி தொழிலாளர்களுக்கும் படைப்பாளிகளுக்கும் ஒரு சண்டை வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் வந்து பட உலகமே முடங்கி போச்சு. அப்போ வந்து எல்லாருமே படைப்பாளிகள் பக்கம் நின்னாங்க, படைப்பாளிகள் பக்கத்தில் நின்னாங்க. இவர் மட்டும்தான் பெப்சி பக்கத்தில் போய் நின்னார். தொழிலாளர்கள் தோழனா நான் இருப்பனே தவிர முதலாளிகளுக்கு துணை போக மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே போல்டாக போய் நின்னார். அப்போ நிறைய கஷ்டங்களெல்லாம் அவர் சந்தித்தார். இப்போ ஏஎம் ரத்னம் வந்து இப்போ ரீசெண்டாக அஜித்தை வச்சு 3 படங்கள் பண்ணார். ஆனால் அன்னைக்கு
பெப்சி பக்கம் அஜித் நிற்கிறாருங்கிறதுக்காகவே கொடுத்த அட்வான்ஸை இன்றைக்கி நைட்டுக்குள்ளே கொடுங்கன்னு கேட்ட கிளம்பெல்லாம் உண்டு. அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டு புரட்டி கிரட்டிலாம் கொடுத்தாரு. ஸோ அப்படிலாம் வந்து நம்ம பேசுனதுனால வந்த விளைவுகள் நிறையா இருந்தாலும் நம்ம தொடர்ந்து அப்படியே பேசுவோம், அப்படியே செயல்படுவோம் அப்படின்னு இருந்ததுனால தான் அஜித்தின் மீது எல்லாருடைய கவனமும் போச்சு. அவர் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய இடங்களில் போல்டாக பேசிடுவார் சார். இதன் மூலிமா அவர் அவருக்கு ஏற்பட்ட விளைவுகளும் நம்ம பார்த்துருந்தோம். நடுவில் வந்து ஒரு அரசியல் கட்சியுமே கூட அப்படி பேசியிருந்தார். ஆரம்ப காலத்துலேருந்து கூட யாரும் இந்த அட்வைசர் அப்படின்ற யாரும் இல்லாதனால அப்படி நடந்துக்கிட்டாராங்க சார். இன்ன வரைக்கும் அவர் அப்படி தான் இருக்காரா? இல்லை, அவருக்கு அவருடைய மனசாட்சி அவர் தான் அவருக்கு அட்வைசர். அவர் யார் சொல்கிறதையுமே கேட்க மாட்டார். நம்ம அனுமானித்த வரைக்கும் அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் செய்வார். ஆனால் காலம் வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய படிப்பினையை கொடுத்ததுன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அஜித் வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய ரசிகர் கூட்டத்தை சேர்த்ததுக்கு பெரிய காரணம் அவர் வந்து திமுக தலைவர் கலைஞர் முன்னாடி பேசின அந்த வார்த்தைகள் தான். அதுக்கப்புறம் வந்து அவருக்கு அவ்வளோ பெரிய கூட்டம் வந்துருச்சு அவர் பின்னாடி. ஏன்னா எல்லாத்தையுமே தைரியமாக பேசுகிறாரு. கலைஞரை மேடையில் வச்சுக்கிட்டு பேசுகிற அளவுக்கு தைரியம் யாருக்குமே கிடையாது, அவருக்கு மட்டும்தான் அப்படின்லாம் சொல்லி ஒரு பெரும் கூட்டம் வந்து அவர் பின்னாடி சேர்ந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அவர் சந்தித்த பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல, அது பயங்கரம். என்னென்னா முத நாள் பேசிட்டார், ரஜினி எந்திரிச்சு அந்த கூட்டத்தில் கை தட்டிட்டார். ஆனால் அதே ரஜினி தான் மறுநாள் வந்து அஜித்தை கூப்பிட்டு போய் கலைஞர்கிட்ட உட்கார வச்சு அவங்க ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தினார். ஆனால் அன்னைக்கு அந்த சம்பவம் நடக்கிறதுக்குள்ளே நடந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, எப்படி இருந்தாலும் அவருக்கு ஃபோனில் மிரட்டியிருப்பாங்க, தரக்குறைவாக பேசியிருப்பாங்க, எல்லாமே நடந்திருக்கும்ல. அப்போ தான் அவர் வந்து ஆகா நம்ம வந்து பேச்சை குறைக்கணும் அப்படின்னு முதல்ல நினச்சிருக்கக்கூடும். நான் என்னுடைய அனுமானம் அது தான். ஆனால் நான் வந்து அவருடைய நெருங்கிய சர்க்கிள்லாம் நம்ம விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம கோபத்தை நம்ம வந்து கட்டுப்படுத்தணும், நம்ம வந்து வார்த்தைகளை கண்டபடி விட்டுறக்கூடாது, அதனால் வந்து நம்ம ஒரு பயிற்சி எடுக்கணும்னு சொல்லிவிட்டு ரெண்டு நாள் மூணு நாள் ரூமில் கதவை சாத்திட்டு ரூமில் தனியாகவே உட்காந்துருப்பார். இப்போ சாப்பாடெல்லாம் வந்து கதவை திறந்து வச்சுட்டு போயிடுவாங்க, ஒரு எடுத்து சாப்பிட்டுட்டு திருப்பி வச்சுருவார் இந்த தட்டை வெளியில். அப்படி வந்து ஒரு மூணு நாள் கண்டினியூஸாக ஒரே ரூம்லலாம் அவர் இருந்திருக்கிறார். அதுக்கப்புறம் தான் வந்து நம்மை சுற்றி என்ன நடந்தாலும் நம்ம வந்து பேசக்கூடாது, அமைதியாக இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தது ஒரு காரணம். இன்னொன்று என்னென்னா, இப்போ அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு அவருக்கு, திரையுலகத்துக்காக தான் பேசினார் அவர். அவர் வந்து தனிப்பட்ட அஜித்துக்காக பேசலை. அவர் பேச வந்த விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு முறையும் அரசு விழாக்கள் நடக்கும்போது முதல்வர் அதில் கலந்துக்கும் போது எல்லா ஹீரோக்களும் வரணும்னு வற்புறுத்துகிறாங்க. நாங்கள் வந்து பல்வேறு தொழில்களில் இருக்கோம், நாங்கள் வரலைன்னா நீங்கள் வந்து வேறு கட்சிக்காரன்னு முத்திரை குத்துறாங்க, எங்களை வந்து சுதந்திரமாக செயல்பட விடுங்க அப்படிங்கிறது தான் அவருடைய பேச்சு அன்னைக்கு சாராம்சம். இது வந்து எல்லாருக்குமான ஆசை தானே அது. இப்போ யாருமே வந்து நமக்காக குரல் கொடுக்கலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் ஒன்று அவருக்கு இருந்திருக்கலாம். அதனால தான் வந்து யாரையுமே அவர் வந்து சந்திக்கிறதில்லை, யாரையும் மதிக்கிறதில்லை, அப்படி தான் இருக்குது இன்னைய வரைக்கும். கண்டிப்பாக சார். ஆரம்ப காலத்தில் அவர் கதை கேட்கும் விதம் எப்படி இருந்தது சார்? மிடில் அதை நடுவில் கொஞ்சம் அவர் தவறிட்டாரோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. நிறைய படங்கள் வெற்றி தோல்வின்னு கலவையான விமர்சனம் வந்தது. இப்போ மறுபடியும் ஓகே, இப்போ தான் அவர் வந்து மறுபடியும் ரீவைண்ட் மாதிரி பண்ண மாதிரி செலக்டிவான கதைகள் சூஸ் பண்ணுற மாதிரி இருந்து. ஸோ அந்த கதையை செலெக்ஷன் பண்ணதில் ஸ்டார்டிங்லேயும் இப்பயும் எப்படி இருந்தது? நடுவில் ஏன் அவருக்கு கொஞ்சம் தோல்வி படங்கள்? அவர் வந்து சார், அதான் சொல்கிறேனே, ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பர்சன் அவர். இப்போ மற்றவர்கள் மாதிரி அவர் வந்து கதை கேட்குற வழக்கம்லாம் அவருக்கு கிடையாது. அவர் என்னென்னா, இப்போ உங்களை பிடிச்சிருச்சுன்னா உங்களை தொடர்ந்து உங்களோட ட்ராவல் பண்ணுவார். இன்னொன்று ரொம்ப சென்டிமெண்ட் அவருக்கு. நாம் வலைபேச்சிலே நம்ம இந்த விஷயத்தெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இப்போ வந்து நீங்கள் ஒரு கதை சொல்ல போகிறீங்கன்னு வைங்களேன், ஒரு ஸ்கிரிப்டை கொடுக்குறீங்க அல்லது ஒரு சிடியில் வந்து பதிவு பண்ணி கொடுக்குறீங்க, இந்த இதுதான் கதைன்னு நீங்கள் அது கொடுத்தோடனே அவர் என்ன பண்ணுவார், வாங்கி வச்சுப்பார், அதை வந்து பார்க்க மாட்டார், படிக்க மாட்டார், அதை அப்படியே வச்சுருப்பார். ஒரு பத்து நாள் அப்படியே விட்டுருவார். இந்த பத்து நாளுக்குள்ளே அவர் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்லது நடக்கும், அட்லீஸ்ட் நெகட்டிவாக எதுவும் நடக்காமல் இருக்கும். இது ரெண்டும் நடந்ததுன்னா அவர் வந்து அந்த டைரக்டரை கூப்பிட்டு பேசுவார். நீங்கள் போய் அந்த ஸ்கிரிப்டை கொடுத்த நேரம் ஏதாவது ஒன்று அவருக்கு நடந்துருச்சு, அவர் வீட்டில் ஏதோ ஒரு விரும்பத்தகாத ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அது எவ்வளோ பெரிய கொம்பு ஸ்கிரிப்டாக இருந்தாலும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு போயிட்டு வாங்க சார்ன்றார். ஸோ அப்படி ஒரு வழக்கம் வந்து அவர்கிட்ட இருக்குது நான் விசாரித்த வரைக்கும். அதனால தான் வந்து நிறைய நல்ல இயக்குனர்கள்லாம் விட்டுட்டு ஒரு படம் பண்ணுவோமே அப்படிங்கிற மாதிரி ட்ராவல் பண்ணதெல்லாம் உண்டு. அதே மாதிரி நீங்கள் அந்த முருகதாசெல்லாம் பாருங்களா, தீனான்னு அவ்வளோ பெரிய ஹிட்டு படத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அஜித்துக்கு படம் பண்ண முடியலையே அவரால். ஸோ அதெல்லாம் வந்து சில பல காரணங்கள்லாம் இருக்குது. என்னென்னா,
டக்குன்னு ஒருத்தர் மேலே கோவப்பட்டுறது, அதெல்லாம் அவருக்கு நிறைய உண்டு. இவர் ஸ்டார்டிங் பீரியட்லேயே வந்து அந்த மேரேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய விமர்சனம் வந்துருந்தது. அந்த டைம்லலாம் எவ்வளோ சார் அந்த பாதிப்புலாம் இருந்ததுங்களா, இல்லை வந்து அதிகம் கடந்து ரொம்ப அமைதியாக, ஏன்னா ஷாலினி அதிகமாக படங்கள் பண்ணாத காரணம் அஜித் தான் அப்படின்னு ஒரு முத்திரை குறிச்சாங்க. அது வந்து அந்த விஷயம்லாம் இங்கே சொல்லலாமா நமக்கு தெரியல. இல்லை என்னென்னா, இப்போ அவர் ஷாலினியை கல்யாணம் பண்ணும்போது ஷாலினி வந்து பீக்கில் இருந்தாங்க. அப்போ அவங்க அப்பா தான் வந்து ஷாலினிக்கு டேட்லாம் பார்த்துருந்தாரு. ஷாலினி சாம்லி ரெண்டு பேருமே நடிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ இவர் கல்யாணம் பண்ணாங்கன்னா அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு பகுதி வருமானம் போயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. நான் சொல்கிறது வந்து பத்திரிக்கை செய்தி தான், இது வந்து நடந்துதான் நடக்கலையான்லாம் எனக்கு தெரியாது. அன்றைய தினம் பத்திரிகையாளர்கள் மத்தியில் பேசப்பட்ட தகவல், பத்திரிகைகளில் வந்த செய்தி இது. என்னென்னா, ஷாலினியுடைய அப்பாவுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுத்துட்டு அவர் வந்து ஷாலினியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல அஜித்துடைய கோபத்தை வந்து நேரில் பார்த்த ஒரு விஷயத்தை சொல்லலாம். அஜித் ஷாலினி மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க, அது சம்மந்தமான ஒரு ப்ரெஸ் மீட்டு. இப்போ மாதிரிலாம் அப்போ ஒரு 200-300 மீடியாலாம் கிடையாது, அதிகபட்சம் ஒரு 30 பேர் இருப்போம். அப்போது அந்த ப்ரெஸ் மீட்டு ஒரு ஹாலில் நடக்குது. ராதாராஜ்னு ஒரு நிருபர், அவர் தொடர்ந்து ஷாலினிகிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கார். அஜித்தை விட்டுட்டு ஷாலினிகிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கார், விடாமல் கேட்குறாரு, இது என்ன அது என்ன அது என்ன இது என்னன்ட்டு. ஒரு கட்டத்தில் அஜித் வந்து டென்ஷன் ஆகிட்டார். டக்குன்னு என்ன பண்ணார், என்ன பிரச்சனைங்க உங்களுக்கு, என்ன பிரச்சனை அப்படின்னாரு. அப்புறம்தான் வந்து அந்த கேள்வி வந்து மாற்றி அஜித்திட்ட அவர் கேட்க ஆரம்பித்தார். ஸோ வந்து ஷாலினிக்கு ஒன்றுன்னா அவர் வந்து பதட்டப்படுறது நம்ம அன்னைக்கு பார்த்தோம். இன்றைக்கு வரைக்கும் ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து அந்த தம்பதி மிகச்சிறந்த உதாரணம். நீங்கள் வெளியிலலாம் ஷாலினி வரும்போது அவர் எவ்வளோ கேர் எடுத்து அவங்கள கூப்பிட்டு வருவார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே பார்க்குறோம். அப்படி ஒரு சம்பவம் அது. ரசிகர்களையும் அவர் வந்து வெறுக்கிறாரோ அப்படின்ற சந்தேகங்களும் இருக்குது. ரசிகர் மன்றத்தையும் வேண்டாம்னு சொன்னாங்க கூட ரசிகர்களையும் அவாய்ட் பண்ணுறது. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அவர் மேலே நிறைய நெகட்டிவிட்டி வர மாதிரி இருக்குது. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க, உண்மையிலுமே அஜித் ரசிகர்களை விரும்புகிறாரா வெறுக்கிறார்? வெறுக்கிறாருன்னு சொல்ல முடியாது, அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸை வந்து வெறுக்கிறார் அவர். அவர் என்ன சொல்கிறாரோ, உங்கள் குடும்பத்தை பார்த்துக்குங்க, படத்தை படமாக பாருங்க அப்படின்னு தான் சொல்கிறார் அவர். அதை தாண்டி இவங்க வெறி பிடிச்ச மாதிரி இருக்கிறத வந்து அவர் ஒருபோதும் ரசிக்கிறது இல்லை. இப்போ நீங்கள் சமீபத்தில் ஓட்டு போட வந்தப்போ நடந்த விஷயத்தை பார்த்துருக்கலாம். நீங்கள் அவர் செல்ஃபோனை கொடுக்குறாரு, அந்த பையன் வந்து ஏதோ ஒரு வேறு மாவட்டத்தை சேர்ந்தவன். அவன் வந்து அஜித் இங்கே ஓட்டு போட வருவார்னு தெரிஞ்சே அது விடிய காலம்புறையே கிளம்பி பைக்கில் வந்திருக்கான். இப்போ அது எல்லாமே அவர் அப்புறமா விசாரிச்சிருக்கிறாரு. பட்டு என்னென்னா, இப்போ அவன் வந்து முகக்கவசம் அணியாமல் செல்ஃபி எடுக்க ட்ரை பண்ணாங்கிறது தான் அவருடைய கோவம். ஆனால் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு போலீஸ்காரர் முகக்கவசம் அணியாமல் அஜித்தோட செல்ஃபி எடுத்துகிட்டு இருப்பார். அப்போ இவரை கண்டிக்கல, அவனை கண்டிக்கிறாருன்னா அது உரிமை. அதாவது ஒன்றை நான் கண்டிக்க முடிப்பேன் முடியாது, ஆனால் என்னுடைய ரசிகனை என்னால் கண்டிக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படிங்கிறது தான் அதன் மூலம் நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ரசிகர்களை வந்து ஒரு முற்றிலும் ஒதுக்கலை, அவங்க மேலே ஒரு அன்பும் உரிமையும் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரிலாம் செய்கிறார். இன்னொன்று என்னென்னா, ஏர்போர்ட்லேருந்து வராரு, பின்னாடியே விரட்டிட்டு வராங்க, டக்குன்னு காரை நிறுத்தி ஃபோட்டோ தானப்பா எடுத்துக்கோங்க, இப்படிலாம் வராதிங்க, அது ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி வந்து எங்கேயாவது இப்போ ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டியில் ஷூட்டிங்னா போயிடுறாங்க, போனால் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த கெட்டப்பில் இருக்கும்போது அவங்களுக்கு ஸ்டில் கொடுக்க மாட்டார். அந்த கெட்டப்பெல்லாம் கலைச்ச பிறகு ஒரு 50 பேரோ 100 பேரோ யாராக இருந்தாலும் நின்று ஸ்டில்லெல்லாம் கொடுத்துட்டு தான் போகிறாரு. ஸோ ரசிகர்களை ஒரு வெறுக்கல. ஏன் இந்த கேள்வி வச்சோன்னா, தளபதி அவர்களை வந்து நிறைய ஆடியோ லான்ச்சில் பார்க்குறோம், நிறைய விசேஷ வீட்டில் பார்க்குறோம், நிறைய இடங்களையும் நாங்கள் பார்க்க தோணுது, ஆனால் தல அஜித் அவர்களை நாங்கள் எங்கேயும் பார்க்க முடியலன்னு அந்த ஒரு ஆதங்கம் தான் ரசிகர்கிட்ட இருக்குது. ஸோ அதுக்காகவாது எங்கேயாவது ஒரு இடங்களில் அவர் வந்து இல்லை, இந்த போக்கு வந்து நிச்சயமாக மாறணும். ஏன்னா விஜயும் அஜித்தும் சமகாலத்தில் வளர்ந்தவங்க தான். ஆனால் இன்றைக்கி வந்து ஒப்பீட்டு அளவில் பார்த்திங்கன்னா விஜய் வந்து ஒரு ஸ்டெப்பு மேலே தான் இருக்கார். சம்பள விஷயத்துலேயும் சரி, ரசிகர்களை அரவணைச்சி போகிற விஷயத்துலேயும் சரி. இது சொன்னால் விஜய் சொம்புன்னு சொல்லுவாங்க, விஜய் சொம்பும் கிடையாது. பொதுவாக நடுநிலையாக நின்று நம்ம பேசினோம்னா அது அவங்களுக்கே புரியும். அது வந்து அதை மாற்றிக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு போட்டி நிறைந்த ஒரு உலகம். நீங்கள் என்ன தான் வந்து நான் எனக்கு கிடைச்சது போதும், இந்த உயரம் எனக்கு போதும், இந்த சம்பளம் போதும்னு அஜித் நினைத்தால் கூட அவருடைய போட்டியாளர் விஜய், அவருடைய சம்மந்தப்பட்ட ஒரு ஃபஸ்ட் லுக்கோ அல்லது ஒரு டீசரோ வந்துச்சுன்னா அன்றைக்கே அஜித் சம்மந்தப்பட்ட இன்னொரு விஷயம் வருது. அப்போ என்ன காரணம், நீ என்னுடைய போட்டியாளன்னு ஒன்று நான் விட மாட்டேன் அப்படிங்கிறது தானே.
அப்படி இருக்கும்போது இறுதி வரைக்கும் நீங்கள் அவரோட போராடி நீ நானான்னு பார்க்கலான்னு சொல்லணும்னா ரசிகர்கள் பக்கத்தில் அவர் இருக்கணும், ரசிகர்களை தன் பக்கத்தில் அவர் வச்சுக்கணும். இது ரெண்டையும் அவர் வந்து செஞ்சால் அந்த போட்டி இன்னும் சுவாரஸ்யமாக பலமாக இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. சார், நீங்களே சொல்லியிருந்தீங்க தயாரிப்பாளர் வந்து இன்னும் அவரை வந்து சந்திக்க முடியல அப்படின்ட்டு. ஸோ பழைய காலத்து தயாரிப்பாளர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ சிறுத்தை சிவாக்கு தொடர்ந்து 4 படங்கள் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த டிராவல் பார்த்தோம் அப்படின்னா இந்த டைரக்டருக்கு என்கிட்டருந்து நீ வெளியே போகிறப்ப எந்த ஒரு படமும் லாஸாக போகக்கூடாது, இது ப்ராஃபிட்டாக பண்ணி கொடுக்குனா அடுத்த படங்கள் கொடுத்தா நம்ம சேனலுமே கூட சொல்லுவோம். ஸோ அந்த கம்பாரிசன் பார்க்குறப்போ இப்போ இருக்க அஜித் அப்படியே முற்றிலும் மாறிட்டாரோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இல்லை, அதுதான் அவர் ஒருத்தரை பிடிச்சிட்டுச்சுன்னா கண்டினியூஸாக அவருக்கு படம், ஏன்னா இந்த டிராவல் வந்து அவருக்கு ஈஸியாக இருக்குது. இப்போது அஜித்துடைய மனநிலை அறிந்து அவரை எந்த நேரத்தில் போய் பேசினா சரியாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பழக்கப்பட்டவங்களுக்கு தெரியுது. இப்போ புதுசாக ஒரு இயக்குனர் வராருன்னு வைங்களேன், திடீர்னு வந்து அஜித்தை மீட் பண்ணணும்னு நினைக்கிறாரு, டக்குன்னு சம்மந்தம் இல்லாத ஒரு நேரத்தில் காண்டாக்ட் பண்ணுறது, நான் இப்போ உடனே பார்க்கணும்னு சொல்கிறது, இதெல்லாம் வந்து அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம். அப்போ பழகின இயக்குனர்கள்னால் அது வந்து அவருக்கு சுலபமாக போயிடுது, அதனால தான் அப்படி பண்ணுறாரு. இந்த வி சென்டிமெண்ட்டு எவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் ஆகும், இன்னும் எவ்வளோ நாளைக்கு ட்ராவல் ஆகும் சார்? அதான் நான் சொல்லிட்டேனே, ஆரம்பத்திலே அஜித் வந்து சென்டிமெண்ட்டால் செய்யப்பட்டவர், அதனால் வந்து இன்னும் எவ்வளோ நாளைக்கு போகும்னு தெரியல. அதையும் தாண்டி சமூக சேவைகள் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் அங்கங்கே நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். நீங்கள் நேரில் பார்த்தது உண்டா? உங்களுக்கு வந்த நியூஸ் தகவல்கள் ஏதாவது இருந்தானே? அதை நம்ம தெளிவாக சொல்லணும். என்னென்னா, அஜித் வந்து இப்போ சம்பளத்தை ஒயிட்டில் தான் வாங்குறாரு. சில பல வருடங்களுக்கு முன்னாடி அவர் வந்து பிளாக் ஒயிட் ரெண்டுமா வாங்கிட்டு இருந்தார். அப்போ வந்து என்ன பண்ணாருன்னா, நிறைய உதவி அவ்வளவு பேருக்கு பண்ணிக்கிட்டு இருந்தார் அவர். நானே வந்து பல நேரங்களில் பார்த்துருக்கேன், நேரடியாக கொடுக்குறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்புறம் என்னென்னா, ஒரு முறை அவர் வருமான வரித்துறை சோதனை ஒன்று நடந்துச்சு. அப்போ வந்து இந்த துண்டு சீட்டுகள் இந்த பிரிக்கி போட்டது கூட இருந்ததெல்லாம் தேடி எடுத்துட்டாங்க. அந்த குறிப்புகள்லாம் வச்சு கொஞ்சம் அவரை வந்து நெருக்கிட்டாங்க. அப்போ வந்து அவர் நிறுத்திட்டே தான் நினைக்கிறேன் நான், ஏன்னா அதுக்கப்புறம் எல்லாமே ஒயிட்டில் வாங்குறதுனால கொஞ்சம் அந்தளவுக்கு பண்ண முடியலையோன்னு கூட எனக்கு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்த ஒரு ஒருத்தர் கூட சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி அஜித் சார் கூட செல்ஃபி எடுத்தனாலே என்னை வேலையை விட்டு நீக்கிட்டாங்க. ஸோ அதுக்காக அஜித் எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கல அவர்கள் அப்படின்ற மாதிரி வாய்ஸ் நோட்லாம் விட்டுருந்தாங்க. ஸோ இந்த கான்ட்ரவர்ஷியலுக்குமே அவர் எந்த ஒரு எண்ட் பாயிண்ட்டுமே வைக்க மாட்டார், தொடர்ந்து அவர் மேலே இந்த மாதிரியான ரிப்போர்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. இல்லை, இதெல்லாம் வந்து முட்டாள்தனமான குற்றச்சாட்டு. என்னென்னா, அவர் போகிறாரு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு, அதை வந்து வீடியோ எடுக்கிறதே தவறு, அங்கே இருக்கிறவங்க எடுத்துடுறாங்க, எடுத்து அதை சோஷியல் மீடியாவில் விடும்போது அஜித்துக்கு கொரோனா, அதை செக் பண்ண தான் அவர் வந்தாருங்கிற மாதிரி வெளியில் தகவல்லாம் போகுது. ஒரு இல்லாத ஒரு விஷயத்தை இவங்களே கற்பனை பண்ணி வெளியில் பேசுகிற அளவுக்கு உருவாக்குனது இந்த வீடியோ, முதல் தவறு அது. இன்னொன்று, அவங்கள வந்து நிர்வாகம் வேலையை விட்டு நீக்கிருச்சு, அவங்க எப்படியோ ஷாலினியை தொடர்பு கொண்டு என்னை மீண்டும் சேர்த்துக்க சொல்லி சொல்லுங்கன்றாங்க, அவங்களும் கருணை அடிப்படையில் சொல்கிறாங்க. ஓகேவா, இது வரைக்கும் தான் அவங்களுக்கு பொறுப்பு. அதுக்கப்புறமும் அவங்க வேலையை விட்டு நீக்கினா அவர் வந்து அஜித் வந்து சொல்லணும்னு நினைக்கிறது வந்து ஏற்றுக்கவே முடியாத ஒன்று. இன்னொன்று வந்து என்ன, நான் அஜித் சாரை பார்க்கணும், அஜித் சாரை பார்க்கணும்னா ஏன் பார்க்கணும்? இதில் அஜித்துடைய ரோல் என்ன, எதுக்கு அவங்கள பார்க்கணும்? ஸோ அதனால் அவர் மேலே எந்த தவறுமே கிடையாது. சார், தன்னுடைய ஃபேமிலி மட்டும் இல்லாமல் என்கிட்ட வேலை செய்கிறவங்களும் சேஃபாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாருக்குமே வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. அதில் இருக்க ஒரு எம்ப்ளாயீஸ் கூட எங்கேயுமே அன்வான்டாக எங்கேயுமே வந்து எந்த ஒரு தகவலுமே வெளியேறதில்ல. ஏன் சார் இவ்வளோ செக்யூராக இருக்கார், அப்படி என்ன விஷயங்கள் இருக்காங்க? அதுதாங்க புரிய மாட்டேங்குது, அவர் ஏன் அப்படி இருக்காருன்னு நமக்கு தெரியல. ஆனால் அவர் வந்து ஒரு கோபத்தால் செய்யப்பட்ட ஒரு குழந்தை தான் அவர். பல முறை நம்ம பார்த்துருக்கோம், இதெல்லாம் வந்து வீடியோவாக எங்கேயும் கிடையாது. கேபி கந்தசாமின்னு திமுக பிரமுகர் ஒருத்தர் இருந்தார், அவர் தான் தினகரன் பத்திரிகையினுடைய உரிமையாளர். அப்போ வந்து இப்போ இருக்கிற தினகரனில் அவர் நிர்வாகத்தின் கீழ் இருந்த தினகரன் வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து விருது விழா நடத்துவாங்க, திரைப்பட விருது விழா. அதில் வந்து ஒரு முறை அஜித்துக்கு சிறந்த நடிகர் விருது கொடுத்தாங்க. உல்லாசம் படம் ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாளில் நடந்த விழா அது. அதில் வந்து கையில் அந்த விருதை வாங்கிட்டு, அப்போ வந்து அஜித்துக்கும் விக்ரமுக்குமே கொஞ்சம் உரசல் இருந்துச்சு. முன் வரிசையில் விக்ரம் உட்காந்துருக்கிறாரு. இந்த விக்ரமை பார்த்துட்டே அஜித்து சொல்கிறாரு, இந்த விருதை வந்து அடுத்த வருஷமும் நான் வாங்குவேன், அதுக்கு அடுத்த வருஷமும் வாங்குவேன், அதுக்கு அடுத்த வருஷமும் வாங்குவேன், தொடர்ந்து நான் தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அவரே வந்து அடுத்த ரஜினி நான் தான் சொன்ன பேட்டிகள்லாம் உண்டு. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு கோபம்,
சொல்ல வர்றது வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக சொல்கிறது எல்லாமே அவர்கிட்ட இருந்துச்சு. இந்த விஷயம் நீங்கள் வேலைக்காரர்களை அவர் மதிக்கிற விஷயத்தை சொல்கிறீங்க. ஒரு பக்கம் அவர் இப்படி இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் அப்படியும் இருந்தார். அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்ட ஒரு பக்குவத்துக்கு வந்திருக்கிறாருங்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம் தானே. இன்னொரு சம்பவத்தை கூட சொல்லலாம், ரொம்ப வேடிக்கையாக இருக்கும், ஆனால் இது கொஞ்சம் கிசு கிசு டைப்பானதுன்னு வச்சுக்கிங்களேன். அவர் வந்து வழக்கமாக ஒரு ஹீரோன்னா பல காதல்கள் வரும் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து விட்டுருங்க, நமக்கே ரெண்டு மூணு காதல்லாம் வந்திருக்கு, உங்களுக்கு வந்திருக்கேன்னு தெரியல. இந்த இடத்துல உங்களுக்கு காதல் இருக்குன்னு தான் உங்களோட ரசிகர்கள் நிஜமா அப்படியா அண்ணன் சார் இருக்கா நாளைக்கு கமெண்ட்ஸில் வந்துருன்னு நினைக்கிறேன் சார். அது மாதிரி இருக்கும்போது அவருக்கெல்லாம் இருக்கும் இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு காதல் வயப்பட்ட தருணத்தில் ஒரு முக்கோண காதல் ஆகி போச்சு. அது வேறொரு பெரிய நடிகர், அன்னைக்கு டாப்பில் இருந்த ஒரு பெரிய நடிகர் வந்து இவர் காதலிக்கிறார், அதே பொண்ணே அவரும் காதலிக்கிறார். இப்போது அந்த ஹீரோவுடைய ஷூட்டிங் வந்து முட்டுக்காட்டில் நடக்குது. இப்போ இவர் என்ன பண்ணணும், ஒன்று அவர்கிட்டருந்து பிரிச்சுட்டு வரணும் அவ்வளோதானே. இவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஹீரோயினை தன்னுடைய காரில் உட்கார வச்சுக்கிட்டு நேராக முட்டுக்காடு போகிறார். முட்டுக்காடு போய் அந்த ஷூட்டிங் நடக்கிற ஸ்பாட்டில் காருக்குள்ளே லைட்டை போட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் காரில் இருக்கிறத அப்படி காமிச்சிட்டு அப்படியே போயிட்டார். பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ பயங்கர அப்செட் ஆகி ஷூட்டிங்கே கேன்சல் பண்ணிட்டாங்க. ரெண்டு மூணு நாள் ஆச்சு மீண்டும் அந்த இடத்துல ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு. இது அப்போ நாங்கள் வந்து அந்த ஃபீல்டில் இருந்தப்போ நடந்த சம்பவங்கள். ஸோ அப்படி எல்லாமே இருந்த அஜித் தான் இன்றைக்கி வந்து ஒரு ஞானி மாதிரி ஆகிருக்கிறாரு, மாறி இருக்காருங்கிறது மிகப்பெரிய விஷயம், வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். நிறைய படங்களை வந்து இவர் செகண்ட் ஹீரோவாக பண்ணியிருக்காங்க, அதாவது டபுள் ஹீரோ சப்ஜெக்ட்லேயும் பண்ணியிருக்காரு. மங்காத்தா அப்படின்ற ஒரு எனர்ஜெட்டிக், ஏன்னா யங்ஸ்டர்ஸுக்கு டே நான் இப்படி இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் காட்டின ஒரு ஹீரோ. இப்போ வந்து ஃபேமிலி ஓரியன்டாக பண்ணுவேன், உடல் ஆரோக்கியம் அப்படின்ற ஒன்றும் முக்கியம். ஸோ அதையும் தவிர்த்து படங்கள்லாம் சூஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? அதுதான் இப்போது நீங்கள் இந்த படத்தில் வேதாளம் படத்தில் சிவாவை கூப்பிட்டு அவர் சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது. என்னென்னா நம்ம தொடர்ந்து பல வருஷமாக ஜெமினி கணேசன் காலத்துலேருந்து பார்த்திங்கன்னா கதாநாயகிகளை விரட்டிக்கிட்டே போவாங்க, கதாநாயகி வந்து காலேஜ் போவாங்க, பார்த்திங்கன்னா ஹீரோக்கள் விரட்டிக்கிட்டே போவாங்க, அவங்கள படிக்கவே விட மாட்டாங்க. பெண்கள்னா படிக்கணும், அவங்க வந்து முன்னேறி ஒரு இடத்துக்கு வரணுங்க. ஆனால் நம்ம தமிழ் சினிமா வந்து மாற்றி மாற்றி நிறைய சொல்லி கொடுத்து கெடுத்து வச்சுருக்கோம். அதனால் இந்த படத்தில் வந்து பெண்கள் வந்து படிக்கணும், அவங்கள வந்து போய் துரத்தாதீங்கடா, விரும்பலன்னா விட்டுருங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்கிற மாதிரி ஒரு சீன் வைங்க அப்படின்னு அஜித்தே சொல்லி அந்த படத்தில் ஒரு சீன் வரும். ஆமாம் ஸோ அதுதான் சொல்கிறேன், அப்படி ஒரு பக்குவப்பட்ட நடிகர மாதிரி இருக்கார்ல. சார் அவர் நடிகரையும் தாண்டி பைக் லவ்வர், கார் லவ்வர் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் வளரும் டைமில் வந்து அவர் பைக்கு கார்லாம் நிறைய ரேஸ் பண்ணுவாராம், நிறைய ஓட்டியிருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கோம். ரொம்ப அடிபட்டும் இருக்கார். அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் படம் பண்ண முடியாத இருந்த சூழ்நிலைகள்லாம் மீட் பண்ணியிருந்தாரா சார், பத்திரிகையில் மீட் பண்ணியிருக்காரா? இல்லை அப்போ மீட் பண்ணதில்லை, ஆனால் அவர் இந்த கார் ரேஸ் எல்லாம் போனார் இல்லையா, அதை வந்து பத்திரிகையாளர்கள்ட்ட பகிர்ந்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவார் அவர். ஸ்பெஷலாக அதுக்குன்னே ஃபோட்டோ ஷூட் பண்ணி, இப்போல்லாம் வந்து ஃபோட்டோ ஷூட்டுங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாக போயிடுச்சு, அன்றைக்கெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு விஷயம். அப்படி வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணி அதை வந்து ஒரு பெரிய ஆல்பமாக போட்டு அந்த ஃபோட்டோக்கள்லாம் சிடியில் போட்டு எல்லாரையும் மீட் பண்ணி கொடுத்தாரு. அப்போ கூட வந்து உங்களுக்கு எதுக்கு ஒரு ஒரு சைடில் நீங்கள் வந்து மேலே வந்துட்டீங்க, எதுக்கு தேவையில்லாமல் காரெல்லாம் ஓட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டப்போ அவர் அந்த கார் ஓட்டுறதுல இருந்த அதில் இருக்கிற அந்த காதலை வந்து அவர் விவரித்ததெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கே கார் ஓட்டணுங்கிற ஒரு ஆசை வரும். அப்படி வந்து ஒரு விஷயத்தையும் லவ் பண்ணுறாரு. இப்போ கூட நீங்கள் சிக்கிம் வரைக்கும் பைக்கில் அவர் போனதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவருக்கு அது மேலே ஒரு காதல் உண்டு. ஆக்சிடெண்ட்லாம் ஆகியிருக்கு, ஆக்சிடெண்ட் ஆகி அவர் முதுகு தண்டெல்லாம் அடிபட்டு, இன்னும் சொல்லப்போனால் ராஜாவின் பார்வையிலேன்னு ஒரு படம், அந்த படத்துலலாம் நடிக்கும்போது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு பணம் கட்டுறதுக்கு பணம் கிடையாது. அந்த தயாரிப்பாளர்கிட்ட நான் சமீபத்தில் பேசிக்கிட்டு இருந்தேன், அப்போ சொன்னார் சார் என்னுடைய சம்பளத்துக்கு பதிலாக நீங்கள் வந்து அதை ஹாஸ்பிட்டலில் கட்டிடுங்க என்னுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொன்னார் அப்படின்லாம் அவர் சொன்னார். அதே மாதிரி சம்பளத்தை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் தான் கட்டினாங்க அவருடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து இதில் பல முறை விழுந்து எந்திரிச்சாலும் திரும்பவும் அதை வந்து அதை நேசிக்கிறது நிறுத்தவே இல்லை.
கண்டிப்பாக சார். சார், அவர் இப்போ நம்ம எலெக்ஷன் அப்போ கூட பார்த்துருந்தோம், எல்லாருமே தள்ளி போங்க அப்படின்னு கட்டளை இட்ட மாதிரி தான் இருந்துச்சு. ஆமாம் ஆமாம். ஸோ அந்த கோபம் நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் அந்த கோபமான அஜித் அவருக்குள்ளே இருந்திருக்கலாம். ஆனால் அவர் உடல் ஆரோக்கியத்தில் எவ்வளோ கவனமாக இருக்காருன்னு சார். அதுதான் இப்போ இந்த நீங்கள் எல்லோரும் நினைப்பீங்க கொரோனா டைமில் தான் வந்து அவர் இப்படி இருக்கார் அப்படின்ட்டு. பர்மனண்ட்டாக அவர் வந்து சானிடைசர் யூஸ் பண்ணுற ஒரு ஹீரோ அவர். நீங்கள் படப்பிடிப்பில் வந்து நீங்கள் 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த வீரம், அதுக்கு முன்னாடி கூட நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் வந்து ஷார்ட்டை முடிச்சுட்டு வந்தாருன்னா அசிஸ்டன்ட் வந்து சானிடைசரோடு நிற்பான், அதை வாங்கி இப்படி கையை தொடச்சிட்டு தான் உட்காருவார். அதேமாதிரி இந்த இப்படி வச்சு எந்திரிக்கிறார்ல, எந்திரிச்சோன்னா கையை தொடச்சிட்டு தான் அடுத்த ஷார்ட்டுக்கே போவார். இது அப்போருந்தே அப்போயிலேருந்தே அவருக்கு அந்த பழக்கம் உண்டு. அதே மாதிரி இப்போ ரொம்ப என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அஜித்துக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் அவர், அவரை கூட்டிகிட்டு ஒரு தடவை ஸ்டார் ஹோட்டலுக்கு போயிருக்காரு. போயிட்டு எல்லோரும் சாப்பிட உட்காந்தோடனே இவர் வந்து நம்ம ஊர் ஸ்டைலில் டப்புன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கையால் எடுத்து சாப்பிட ஆரம்பித்தோன்னு டக்குன்னு, ஐயோ அப்படிலாம் அசிங்கப்படுத்திடக்கூடாது, இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இருக்கணும், இப்படி தான் சாப்பிடணும்னு சொல்லி அந்த இதெல்லாம் மேலே போட்டு ஸ்பூன்லாம் கையில் கொடுத்து, நான் சாப்பிட்றேன், நான் சாப்பிட்றதை பார்த்துட்டு நீ சாப்பிடு அப்படின்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் சொன்னது அங்கேருந்து ஒரு கேள்வி எடுக்கிறேன் சார், அஜித்தோட நண்பர்கள் அப்படின்னா சினிமா வட்டாரங்களில் யார் ரொம்ப நெருங்கிய வட்டாரங்கள் சார்? அவருக்கு நெருங்கிய நண்பர்கள்னு சினிமா வட்டாரத்துக்குள்ளே யாருமே இல்லைங்க இப்போதைக்கு இல்லை. ஆனால் அவருடைய அவர் விரும்பாத ஒரு ஹீரோ இருக்கார், அவர் வேணால் நான் சொல்கிறேன். அண்ணன் தம்பி ஹீரோக்கள் குழு மட்டும் கொடுக்குறேன், அதில் அண்ணனை அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அண்ணன் தம்பி ஹீரோக்கள்? ஆமாம். ஓகே சார், நான் ஜட்ஜ் பண்ணிடுறேன். மக்களும் நீங்கள் யாருன்னு ஜட்ஜ் பண்ணுங்க. அது நீங்கள் சொன்ன மாதிரி அவர் பிடிக்காதவங்களை நேரில் பார்த்த இன்சிடென்ட்லாம் நடந்திருக்குங்களா சார்? ஏன்னா வந்து அஜித் சார் வந்து நிறைய இடங்கள் நீங்கள் சொன்னீங்க, இந்த மாதிரி பிடிக்காதவங்க பேரை டக்குன்னு சொல்லிடுவார், பிடிக்காத விஷயத்தையுமே சொல்லிடுவார் அப்படின்ட்டு. நேரில் இன்சிடென்ட்லாம் நடந்திருக்குங்களா? இது இவ்வளோ காலம் ட்ராவலில் இந்த மாதிரி தனக்கு பிடிக்காத நபர்களை நேரில் பார்த்து அவர் அந்த கோபத்தை நேரில் வெளிப்படுத்தினது அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை? அது அதில் ரொம்ப பண்பானவர் தான். பட்டு இருந்தாலும் இன்னொரு தகவல் ஒன்று நான் கேள்விப்பட்டேன், அந்த ஏஎம் ரத்னம் வந்து 3 படம் அஜித்தை வச்சு பண்ணார், அதற்கப்புறம் வந்து அவர் அஜித்தை சந்திக்கிறதுக்கு அவர் வீட்டுக்கு போனதாகவும் இவர் சந்திக்க மறுத்ததாகவும் ஒரு தகவல் இருக்குது. அதுக்கப்புறம் இன்றைக்கு வரைக்கும் அந்த முயற்சி வந்து ஏஎம் ரத்னத்துக்கு கைகூடவே இல்லை, அஜித்தை மீட் பண்ணவே முடியாமல் இருக்காருன்னெலாம் சொல்கிறாங்க. தல தளபதி அந்த காம்படிஷன் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் இவ்வளோ நாளாக ட்ராவல் பண்ணதும் இந்த பட்டங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? தல தளபதி அது தேவை தான், இது வந்து ஒரு கமர்ஷியல் வேர்ல்டு, ரசிகர்கள் வந்து உயிராக நினைக்கிறாங்க அஜித்தையும் சரி விஜயையும் சரி. நமக்கு வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது இதெல்லாம் ரொம்ப அபத்தமாக தெரிந்தால் கூட, நீங்கள் சம்மந்தப்பட்ட ரசிகர்களை பார்க்கும்போது அவன் பரவசப்படும் போது பார்க்குறதெல்லாம் சரி இருந்துட்டு போட்டுமே அதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ரெண்டு பேருமே அதை ரசிக்கிறார்கள். ரசிக்கிறார்? ஆமாம். நீங்கள் டைட்டிலில் வந்து முன்னெல்லாம் வந்து தலை அஜித்துன்னு போடுவாங்க, அப்புறம் ஒரு கட்டத்தில் அந்த தலைங்கிறத ஒரு தூக்க சொல்லிட்டார், டைட்டிலில் வரக்கூடாது அப்படின்ட்டார். ஆனால் நீங்கள் படம் முழுக்க அந்த டயலாக் மட்டும் வரும், தலை தலைன்னெலாம் மற்ற கேரக்டர்லாம் பேசும், நீங்கள் தலைப்புள்ள தூக்க சொன்னவர் நீங்கள் உள்ளேயும் தூக்க சொல்ல வேண்டியதானே. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன சூட்சுமங்கள் தான். இனிமேல் நாங்களாம் மங்கத்தா மாதிரியே பில்லா மாதிரியான ஒரு பார்ட் டூவையோ இல்லை அதோட ரீஃப்ரெஷையோ நாங்களாம் பார்க்க முடியாதுங்களா சார்? இனிமேல் நாங்கள் விஸ்வாசம் வீரம் இந்த மாதிரியான ஃபேமிலி ஸ்டோரி தான் தலை அஜித் அவர்களை வச்சு நாங்கள் பார்க்க இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க. அப்படி அதை அதே பேட்டர்ன்லேயே அவர் போவார்லாம் நம்ம சொல்ல முடியாது, நிச்சயமாக சொல்ல முடியாது. மீண்டும் வந்து ஒரு மங்கத்தா கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் என்னென்னா அவர் வந்து இப்போ வெங்கட் பிரபு வந்து மங்கத்தா கொடுத்தாரு, பிரமாதமான படம், மங்காத்தா 2 கொடுக்கறதுக்கு அவர் தயாராக இருக்கார் இருக்கார். ஆனால் அது என்ன காரணத்தினாலேயோ அதை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கார். இது மாதிரி வந்து முருகதாசை வந்து தள்ளி வைக்கிறார். இப்போ நினச்சா கூட தீனா 2 ஒரு படம் பண்ணலாம், இதெல்லாம் பெரிய மாஸாக இருக்கும், எவ்வளோ பெரிய உயரத்தை இந்த படம் தொடும்னு தெரிஞ்ச பிறகும் அதெல்லாம் செய்யாமல் இருக்கிறது வந்து அஜித்துடைய மைனஸை தான் பார்க்குறேன். ஃபைனலாக அவர் விட்டு ஒரு நோட்டீஸ் அதுலேருந்து வரலாம் சார். ஏன்னா இப்போ கோவப்பட்டு என்னோட தொழில் நடிக்கிறது, நான் நடிக்கிறது மட்டும் பண்ணிகிட்ருக்கேன், எப்போ வரணும் படத்தை எப்படி அப்டேட் கொடுக்கணும் அப்படின்னு எங்கள் விஷயம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு முழு வெறுப்பையும் அந்த லெட்டர்ஸில் காட்டின மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஒரு ரசிகனாக அப்டேட் கேட்குற விஷயம் ஒன்று தான், தேவையில்லாத சில நபர்களால் தேவையில்லாத சில இடங்களில் கேட்டது, அது அவர் எல்லாருக்குமே பிடிக்காத ஒரு விஷயம் கூட. ஸோ அவ்வளோ வெளிப்பாட்டையும் இன்னமும் அது தொடர்ச்சியாக பண்ணிகிட்ருக்காரு சார். அது எனக்கு நாங்கள் வலைபேச்சிலே பல முறை பேசியிருக்கோம், ஒரு படத்துடைய அப்டேட்டு ஒரு ஸ்டில்ல கொடுக்க போகிறீங்க நீங்கள், அது ஒன்றும் பெரிய கர்ணனுடைய கவச குண்டலத்தை பிடுங்கி கொடுக்க போகிறதில்ல, ஒரு ஸ்டில்லு உங்கள் ரசிகர்களுக்கு கேட்குறாங்க கொடுத்துட்டு போங்களேன். இப்போ கூட 1 May அஜித்துடைய பிறந்த நாளில்
ஃபஸ்ட் லுக் வரும்னாங்க. திடீர்னு கோவிட் காரணம் காமிச்சு ரெண்டாவது அலை வருது, அதனால் செல்லு கிடையாது, முதல் இது கிடையாதுங்கிறாங்க. இதுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இது வந்து ஆன்லைனில் வெளியிட போகிறீங்க, அதை அவங்க பார்த்து சந்தோஷப்பட போகிறாங்க, அவ்வளோதான். எங்கேயாவது கூட்ட நெரிசலில் நீங்கள் வந்து அதை வெளியிட போகிறீங்களா, இல்லை ரங்கநாத ஸ்ட்ரீட்டில் வச்சு வெளியிட போகிறீங்களா? ஒன்றுமே கிடையாது. இது எதுக்கு இந்த பம்மாத்துன்னு கேட்குறேன்னா, அது வேண்டாம். நீங்கள் ஒரு படம் எடுக்கிறீங்க, ரசிகர்களை நம்பி எடுக்கிற படம், ரசிகர்கள் புறக்கணித்தா உங்கள் படம் நீங்கள் என்ன எடுத்தாலும் காவியத்தை எடுத்தாலும் ஓட போகிறது கிடையாது. முழுக்க முழுக்க அவங்கள நம்பி தானே படம் எடுக்கிறீங்க. அவங்க கேட்குற ஒரு சின்ன சந்தோஷம், அதை கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? இந்த காம்படிஷன் இப்போ ஒப்பிடுறப்போ வந்து விஜய்கிட்ட இருக்க வேகம் அஜித்துக்கிட்ட இல்லையோ, இப்போது தற்போது இல்லையோ அப்படின்ற மாதிரியான குவஷன்ஸ் வருது சார். நிச்சயமாக இல்லை தான், இல்லை 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 தான். ஏன்னா இப்போ விஜய் வந்து 2026 உறுதியாக அரசியலுக்கு வருவார், அந்த எண்ணம் வந்து அவருக்கு இருக்குது, அதை நோக்கி அவர் போகிறாரு. அவர் வந்து எல்லா பிளாட்ஃபார்மையும் அதுக்கு பயன்படுத்திக்கிறார். நீங்கள் ஆடியோ லான்ச்லாம் பார்த்தீங்கன்னா அவர் அரசியல் பேசுகிறாரு, விஸ்மி கூட சொல்லுவார் ஆடியோ லான்ச் அரசியல்வாதி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து உண்மை தானே. ஆனால் என்னவோ அவர் வந்து அவர் ரசிகர்களை டியூன் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காருல, அது வந்து இங்கே இல்லைங்கிறது வந்து மைனஸ் தான். நிச்சயமாக இந்த ரெண்டு குதிரைகள் வந்து வேகமாக ஓடினா தான் தமிழ் சினிமா வந்து ரன் ஆகும். நீங்கள் என்ன இருந்தாலும் நீங்கள் அஜித் விஜயை நம்பி நாங்கள் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. இப்போ பாருங்களேன், இப்போ லாக்டவுன் வந்துச்சு, தியேட்டர்லாம் காலியாக கிடந்துச்சு, என்னென்னவோ படத்தை ரிலீஸ் பண்ணாங்க, யாருமே வரலை. ஆனால் மாஸ்டர்னு ஒரு படம் வந்து மீண்டும் திருவிழாவை மாற்றுச்சு இல்லை தியேட்டரை. அதே மாதிரி அஜித்தின் ஒரு படம் வந்ததுன்னா அது மீண்டும் ஒரு திருவிழாவை கொடுக்கும் நிச்சயமாக. இப்படி ஒரு பெரிய வியாபார இதை வந்து தந்திரத்தை கையில் வச்சுருக்காங்க அவங்க, அந்த சூட்சுமத்தை கையில் வச்சுருக்காங்க. அப்படி இருக்கிறவங்க வந்து ரைட்டோ தப்போ ஏதோ ஒன்று அவங்களுக்குள்ளே பேசி வச்சுக்கிட்டாவது ஒரு சண்டையை போட்டுக்கிட்டு அந்த கரண்ட்டை வந்து அப்படியே வச்சுருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. சார், முக்கியமான ஒரு கேள்வி இந்த இடத்துல கேட்கணும் சார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிபி சார் அவரோட டெத்துக்கும் சரி, விவேக் சார் அவரோட டெத்துக்கும் சரி, தளபதி விஜய் கூட விவேக் சார் அவர் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்ததாக சொன்னாங்க. ஆனால் அஜித் இன்னமும் வந்து அங்கெல்லாம் போயிட்டு கேட்கல அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வெளியே வந்துகிட்டு இருக்கு. அது எவ்வளோ உண்மை, ஏன் அந்த மாதிரியான நிகழ்வுக்கும் அவர் தவிர்க்கிறார் சார்? நிச்சயமாக அந்த வருத்தம் எனக்கும் இருக்குது. ஆனால் ஒரு துக்க வீட்டுக்கு வரும்போது நிம்மதியாக வந்து அவங்கள பார்த்துட்டு அந்த இரங்கலை தெரிவிச்சுட்டு போகிற அளவுக்கு அவரை விட மாட்டேங்கிறாங்க ரசிகர்கள். நீங்கள் மனோரமா இறந்தப்போ அவர் வந்தார், கடைசியாக அந்த பெரிய விஐபிகள் டெத்துக்கு வந்தது அதுதான் கடைசின்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா அப்போ வந்து அவருக்கு காலில் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க, அப்போ வந்து இந்த ஸ்டிக் வச்சுட்டு தான் அவர் வந்தார். ஆனால் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு தள்ளு முள்ளு, பயங்கரமாக அவர் கஷ்டப்பட்டு அவர் மனைவியை காப்பாற்றி அவர் காரில் ஏற்றுறதுக்குள்ளே அவ்வளோ சிரமப்பட்டார் அஜித். ரசிகர்கள் வந்து அவ்வளவு கஷ்டப்படுத்திட்டாங்க அவரை. ஒருவேளை அன்னைக்கு அவர் முடிவெடுத்திருக்கலாம், இனிமேல் நம்ம வந்து இந்த மாதிரி இதுக்கும் எதுக்கும் போகக்கூடாது. ஒருவேளை அன்னைக்கு வந்து அவர் முடிவெடுத்திருக்கலாம், இனிமேல் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம போகக்கூடாதுன்னு. ஆனால் இப்போ நீங்கள் வந்து இப்போ விஜய் வந்தார், அந்த மாதிரி அஜித் வந்து ஆறுதல் சொல்கிறதுல ஒன்றும் தவறில்லை. மறுநாள் வந்திருக்கலாம், இல்லை அதுக்கு மறுநாள் வந்திருக்கலாம். இது வந்து ஒரு குடும்பம் தானே, சினிமாங்கிறது நம்ம சினிமாவை நம்பி தான் வாழ்கிறோம், சினிமாங்கிறது ஒரு குடும்பம். நீங்கள் எல்லாரையுமே அப்படி விரும்பணும் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஆனால் அவர் அது ஏதோ தவிர்க்கிறார். முக்கியமாக வந்து எஸ்பிபிக்கு வந்து அவர் மரியாதை செலுத்தியே இருந்திருக்கணும். ஏன்னா அவங்களே எஸ்பிபியே பல இடங்களில் சொல்லியிருக்கார், அந்த சரணுடைய சட்டையை போட்டுட்டு தான் அவர் வந்து படங்கள் நடிக்க போனார், விளம்பர படங்களுக்கெல்லாம். இன்னொன்று வந்து இந்த காதல் மன்னன் அமர்க்களம்னு ரெண்டு படம் பெரிய ஹிட்டு, அந்த ரெண்டு படத்தினுடைய தயாரிப்பாளர் வந்து எஸ்பிபியுடைய நண்பர்கள், வெங்கடேஸ்வராலயம்னு ஒரு தயாரிப்பு நிறுவனம். அது கூட வந்து எஸ்பிபி சொல்லி தான் அந்த கம்பெனியை வந்து அஜித்தை வச்சு படம் பண்ணாங்கலாம் சொல்கிறாங்க. ஸோ அப்படிலாம் பண்ண ஒரு பாடகர் அவர். இன்னொன்று கான்ட்ரவர்சியே இல்லாத ஒரு பாடகர்னா எஸ்பிபி தான். மற்றவர்கள்ட்ட கூட ஏதோ ஒரு சின்ன சின்ன குறைகள் இருக்கலாம், ஆனால் அவர் எல்லாருக்குமே டவுன் டு எர்த்தாக இருந்தவர் அவர். அப்போ அஜித்துக்கிட்ட எவ்வளோ அன்போடு இருந்திருப்பார். ஆனால் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு வாரம் கழிச்சோ அல்லது ஏதோ ஒன்று வந்து நேரில் வந்து அஞ்சலி செலுத்துறதுங்கிறது நல்லா இருந்திருக்கும். இன்னொன்று ஒரு ஃபோனில் செலுத்தியிருப்பார், ஃபோனில் ஆறுதல் சொல்லியிருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் வேறு. நீங்கள் அது வந்து எல்லோரும் பண்ணலாம். அப்படின்னா ஒரு இறந்த வீட்டுக்கு வந்து ஒரு 100 பேரோ 200 பேரோ வர்றது வந்து எப்படி நடக்கும்? எல்லாருமே ஃபோனில் ஐயோ பாவம் இறந்துட்டாருங்களா, ரொம்ப வருத்தமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டா ஃபோனை மட்டும்தான் எந்திரிச்சு தனியாக போகும் சுடுகாட்டுக்கு. நல்லா யோசிச்சு பாருங்கள், 10 பேர் கூடி ஒரு இடத்துக்கு போகும்போது தான் அந்த ஆறுதல்ங்கிறது அந்த குடும்பத்துக்கு போய் சேரும்.
என்றைக்கு இருந்தாலும் இவங்க நம்ம பின்னாடி நிற்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கை வந்து அந்த குடும்பத்துக்கு கொடுக்கும். அதனால் அது வெறும் ஃபோன் கால்லையே முடிஞ்சிட்டுன்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஒத்துக்கவே முடியாத ஒரு விஷயம். நிச்சயமாக அஜித் வந்து இந்த விஷயத்தில் நிறைய மாறணும். இன்னொன்று என்னென்னா, அஜித்துக்கு இருக்கிற ஒரு பணபலத்துக்கும் பவருக்கும் அவர் வந்து ஒரு 50 பவுன்சரை கூட வச்சுக்கிட்டு வரட்டும். நல்லா யோசிச்சு பாருங்கள், நீங்கள் எங்கேயோ ஒரு கடை திறப்புழாவுக்கு பல ஹீரோக்கள் போகிறாங்க, பார்த்திங்கன்னா ஒரு 200 பேர் நின்று மறிக்கிறான், யாரையும் உள்ளே விடாமல் கொண்டு போகிறாங்கல்ல, சேஃப்டியாக கொண்டு போகிறாங்கல்ல. படப்பிடிப்புக்கே இன்றைக்கி வந்து ஜிம் பாய்ஸை வச்சுட்டு வர வேண்டிய வர்ற ஹீரோக்கள்லாம் நம்ம பார்க்குறோம். இது திரையுலகம், நம்ம குடும்பம், நம்ம மேலே எவன் வந்து கடித்து பிடுங்க போகிறான் கிடையாது. இல்லை, நீங்கள் அழகாக வரலாமே, ஆனால் பார்த்திங்கன்னா சில ஹீரோக்கள் தயாரிப்பாளருக்கு பெரிய செலவு வச்சு 10 ஜிம் பாய்ஸோடு தான் வர்றாங்க. அவங்களுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ சம்பளம், அவங்களுக்கு தனியாக கேரவன், அவங்களுக்கு சாப்பாடு, அதெல்லாம் யோசிச்சிங்கன்னா எங்கேயோ போகுது. அப்படி இருக்கும்போது அஜித் எல்லாம் வந்து ஒரு 20 ஜிம் பாய்ஸோடு வந்து அவருடைய இறுதி அஞ்சலியை செலுத்திட்டு ஜம்முன்னு போகலாமே, ஏன் செய்ய மாட்டேங்கிறார். அது பெரிய வருத்தம் தான். கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் எங்கிட்ட ஷேர் பண்ணிட்டீங்க. அதையும் தாண்டி நிறைய பாசிட்டிவ் நெகட்டிவ் இதெல்லாம் தாண்டி அந்தனனுக்கு அஜித் அவர்களை இன்னமும் பிடிக்க ஒரு ரீசன், இல்லை இந்த ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு பாயிண்ட்டை சொல்வீங்க சார். அஜித் என்ன இருந்தாலும் அழகன், அதனால் எனக்கு ஒரு பிடிக்கும். அவ்வளோதான் சார், டாட். இதுக்கு மேலே எந்த ஒரு கேள்விகளுமே கிடையாது. ஸோ நீங்கள் உங்களோட ரசிகர்களுக்கு நீங்கள் இந்த இடத்துல ஏதாவது சொல்லணும்னு ஆசை? என்னுடைய ரசிகர்களுக்கு? ஆமாம் சார், பண்ணிட்டு ஐயோ சார், இது என்னை திட்டிடுவாங்க சார் கண்டிப்பாக. தயவுசெய்து மன்னிச்சு, உங்கள் ரசிகர்கள்லாம் சொல்கிறாரு, நன்றி. வலைப்பேச்சு குடும்பம் சார்பாக நான் சொல்லிக்கிறேன் சார், அண்ணன் வந்து நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டாங்க. தெரியாத விஷயங்கள் நம்மளுக்கு சொல்கிறது வந்து இந்த ஒரு தொகுப்பாக இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக நான் நம்புகிறேன். என்ன சொல்ல உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடம் இருந்த விடைபெறுது நான் உங்களுக்கு மொழி டடாபெட்டிக்.